ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளி மூக்கு மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிளி மூக்கு எங்கேன்னு கேட்காதீங்க, அது இங்கே இருக்குது பாருங்க, கிளியோட மூக்கு. அதுக்கு பிச் போட்டுற. இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க மக்களே, தோல் சீவி மாங்காவை, கிளி மூக்கு மாங்காவை இப்படி ஷார்ப் ஷார்ப்பாக கிளி மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையானது கொஞ்சம் பூண்டு, எவ்வளோ பல்லுன்னு அதிகம் பல்லை கட்டி போட்டுறாதீங்க, இது பூண்டு. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் எங்கள் பாஷையில் பல்லுன்னு. ஒரு 8-10 பல் போடணும். அப்புறம் வெங்காயம், இதெல்லாம் போட்டு என்னம்மா பண்ணோம், கொஞ்சம் மஞ்சள் போட்டு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு, வெல்லம் போட்டு, வெல்லம் போட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு, வேக வச்சுட்டு கடிஞ்சு தாளிக்கணும். கடிஞ்சு தாளிச்சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்டு தூங்கிடணும். இது மாங்காய் பச்சடி எதுக்கு நல்லா இருக்குமா? சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கிய சாப்பாட்டுக்கு சப்பாத்தி கூட சாப்பிடலாம். வெந்த உடனே எப்படி வரும்னு யோசிக்க, நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக சைடில் வச்சு காரம் கொஞ்சம் ஸ்வீட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கும், வேற லெவலில் இருக்கும். அப்படியே பேச பேச எவ்வளோ வெங்காயம் கவுட் பண்ண வந்துட்டிங்களா? அம்மா எவ்வளோம்மா வெங்காயம்? வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயம் இருந்தால் ஒரு 5 வெங்காயம் போடலாம். பெருசு இருந்தால் ஒரு 2 வெங்காயம் போடலாம் போதும். உப்பு கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன் நான். அடுத்தது கொஞ்சமா மஞ்சள் தூள். நான் வெள்ள சேர்த்துறதுல ஒரு அரை முத்த வெள்ள சேர்த்துறேன். அரை முத்த வெள்ள மக்களை ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, தண்ணி ஊத்தி இது வேக போட்டுடலாம். அவ்வளவுதான். மாங்காய் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக அப்படி வேணும். வெந்தோடனே கடிஞ்சி தாளிச்சிட்டோம்னா இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சுன்னு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் வேறு எல்லாமே காம்பினேஷனில் இருக்கும். அது மாங்காய் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு, சூப்பராக நம்ம மாங்காய் ட்ரான்ஸ்பரண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ கடினும், நம்ம கடிஞ்சிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். இந்த பாருங்க மக்களே, மாங்காய் பச்சடிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு இப்போ நல்லா பொரியணும். அது பொரிஞ்சோடனே அடுத்தது என்ன பண்ணுறோன்றது சொல்கிறோம். கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய் இப்போ நல்லா வதக்கிட்டு சேர்த்து அதில் போட்டுடணும். சூப்பராக நம்ம மாங்காய் பச்சடி ரெடி. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம்.